Hello friends, welcome to Erod Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு சுண்டல நல்ல முளைக்கட்ட வச்சு அதுல மட்டன் குழம்பையே மிஞ்ச கூடிய ஒரு சுவையில குழம்பு வந்து எப்படி வைக்கலாம்னு பாப்போம். நம்மளோட சேனல்ல Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சுக்கங்க. அப்படியே Facebook, Instagram, ShareChat ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது பாருங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஒரு நாள் பகல் ஃபுல்லா இத நல்லா ஊற வச்சிட்டு நைட் என்ன பண்ணனும் இந்த மாதிரி ஒரு ஜல்லட போட்டுருக்கேன் ஜல்லட போட்டுட்டு இத நல்லா ஊற வச்ச பருப்பு எடுத்து இதல போட்றலாம் போட்டுட்டோம்னா என்ன பண்ணனும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அப்படியே ஒட்டிங்கன்னு வெச்சுங்க இத நல்லாவே பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நீல நீலமா முளைப்பு வந்திரும் இந்த மாதிரி நல்லா சூப்பரா வந்திரும் ஒன்னு ரெண்டு வராது இருந்தாலும் பரவாயில்லை அதோடே நம்ம வந்து குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம் இத வந்து என்ன பண்ணனும் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து அப்படியே மூடியே வெச்சிருக்கோம் அப்படிங்கறனால கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் அதனால நல்ல தண்ணியில ஒரு வாட்டி நல்லா அலசிக்கங்க அலசிட்டு இதல எப்படி குழம்பு வைக்கலாம்னு பாப்போம் பாருங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் மசாலாலாம் அரைச்சு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம குழம்பு வைக்கலாம் 3 பீஸ் அளவுக்கு பட்டையும் ஒரு 4 கிராம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதலயே நம்ம என்ன பண்ணனும் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா மிளகு கால் ஸ்பூனோட கம்மியா ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் முழு மல்லி இதலயே கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கல்பாசி அப்படின்றவங்க அது வந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் அதுல 7 பல்லு பூண்டு எடுத்துக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது இதுலயே ஒரு இன்னுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லி இலையையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இதையும் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப என்ன பண்ணலாம் வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் பாருங்க இதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் அதுல கசகசா எல்லாம் வந்து அங்கங்க ஒட்டி இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இது ஆறனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏனதுல நிறைய மசாலாலாம் வேஸ்ட் ஆகுது இல்லீங்களா அதனால அத போட்டு அரைச்சுக்கலாம் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க பல்ஸ்ல போடிங்கனா அது நல்லா கொஞ்சம் நைஸா இருக்கும் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிருங்க அரைச்சதுக்கு அப்புறம் இந்த தேங்காயையும் இது உள்ளே போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டீங்கனாதான் அதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டா உங்களுக்கு நல்ல நைஸ் ஆகும் இல்லேனா என்ன ஆகும் தேங்காவும் இதுவும் ஒண்ணா போடும்போது இது நைஸ் ஆகாது அதுக்காக தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க சோம்பு வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு 2 கிராம் மட்டும் போட்டுக்கலாம் இதுலயே ஒரு இணுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதலயே கொஞ்சமா மல்லி இலையையும் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்க இதல ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசா போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம முளைக்கட்டின பயிரை எடுத்து நல்லாவே அலசிட்டோம் அதல தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டோம் அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத எல்லாமே எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் டீஸ்பூன்ல 2/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் அரைச்சு வச்சிருக்க விழுது பாருங்க நல்ல நைஸா அரைச்சாச்சு இப்ப இதை எடுத்து இதல போட்டுக்கலாம் பிறட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இருந்ததுனா தான் உங்களுக்கு கெட்டி படும் உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறம் கெட்டி ஆயிடும் கொஞ்சமா மல்லி இலையை தூவி விட்டு மூடி வச்சிடலாம்
இப்போ இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில்ல இருந்து 5 விசில் வரைக்கும் வைக்கலாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சுண்டல் நல்ல சாஃப்ட்டா நல்ல வெந்துரும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ फ्लेம்ல வைங்க வச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்க சூப்பரா பார்க்கிறதுக்கே ரொம்ப அருமையா ரொம்ப நல்லா இருக்கு இப்ப மட்டன் குழம்பே தோத்து போயிரும் அந்த அளவுக்கு இந்த குழம்பு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் மட்டன் குழம்பு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சிருக்கோம் நல்ல ஒரு அருமையா ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு குழம்பு நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग ஈரோட அம்மாச்சி சமையல் थैंक यू